திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் குவிந்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தீப திருவிழாவையொட்டி மலைமேல் தீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. முன்னதாக சிறிய வைர தேரோட்டம் நடைபெற பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு பக்தர்கள் அதிகாலை முதல் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மாலை சின்ன குமாரசாமி தங்க மயிலில் எழுந்தருளிய பின் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெறும். முருகப்பெருமானின் நான்காம் படை வீடான கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் வைர வேலில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணிய சுவாமி திருத்தேரில் எழுந்தொருள தேரோட்டம் நடைபெற்றது. முருகனின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட தங்க கவசத்தில் தங்க வேலுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காலை சிறப்பு பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை 6 மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.